அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெருங்கிய குவலையும் எல்லாம் போங்குக. திருவருட்பிரகாச வல்லப்பெருமான் இந்த மனித குலத்துக்கு வகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியை பல்வேறு நூல்கள் வடிவமாக வெளியிட்டவர் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்த அவர்கள். அவர்கள் மாயை என்ற ஒரு அற்புதமான சுத்த சன்மார்க்க விளக்க விரிவுரை நூலை வெளியிட்டுள்ளார்கள். அந்த மாயை என்ற நூலில் 7 அத்தியாயங்கள் இதுவரை ஒளிவடிவிலை அன்பர்களின் தகவலுக்காக தரப்பட்டன. இன்று அதற்கு அடுத்த அத்தியாயம் ஒளிவடிவிலே தரப்பட உள்ளது. நூலின் பெயர் மாயை. இயற்றியவர் சுவாமி சரவணானந்தா அவர்கள். திண்டுக்கல். அத்தியாயம் 8 மாயையும் மகான்களும். தலைப்பு. மக்களினம் இவ்வுலகில் தோன்றி எவ்வளவோ நெடுங்காலமாகின்றது. இவர்களுள் பல பல்வேறு காலங்களில் தோன்றி பல பலமான கருத்துக்களை வெளிப்படுத்தி உள்ளார்கள். அக்கருத்துக்கள் கடவுள் உண்மையோடு விரவியதாயும் அவற்றை ஐயம் திரிபர கற்று தெளிந்து பின்பற்றி நடத்தலாம் நல்லின்ப வாழ்வு பெறலாம் என்றும் பிற்சந்ததியார் கண்டு ஒழுகி வரலாயினர். அந்த உண்மையை கண்டு காட்டிய உத்தமர்கள் தாம் மகான்கள் என போற்றப்பட்டவர்களாவர். இதுவரை தோன்றி இறை உண்மை வெளிப்படுத்த முயன்ற பெரியோர்கள் கடவுளர்களால் கண்டு உரைத்ததில் முக்கியமானவை யாவனில் யாவையெனில், 1 எல்லாம் வல்ல கடவுள் ஒருவர் உண்டு. 2 அவர் அருளால் உலகமும் உயிர்களும் தோன்றி விளங்குகின்றன. 3 கடவுள் உண்மையை அறிந்து அருளடைந்து இன்ப வாழ்வு பெறவே மனிதன் இவ்வுலகில் வருவிக்கப்பட்டுள்ளான். 4 மேற்குறித்தவை 3 சச்சிதானந்தபதி அம்சமாம். அதனை அடைவிக்க வேண்டி அறிவை தூண்டி விடவும் வாழ்வில் செலுத்தவும் வழங்கப்பட்ட வழிவகைகளை நன்கு ஆய்ந்து ஏற்று நடத்தல் வேண்டும். மேற்குறித்த இந்நான்கும் மனுக்குலத்தை பண்படுத்தவே அருளி செய்யப்பட்டன. எனினும் அருட்பக்குவம் ஏற்படாதிருந்ததால் கடவுள் உண்மையை பூரணமாக அறிந்து கொள்ள முடியாமல் இருந்தது. கரணேந்திரியங்களின் பக்குவத்திற்கு தக கடவுட்கருத்து ஏகதேசமே வெளிப்படுத்தப்பட்டது. அதனை பின்பற்றி ஒழுக முற்பட்டவர்களும் குறையறிவால் பொய் நெறிகளில் போந்து கலக்கமுற்றனர். அவர்கள் அகவாழ்வையும் புறவாழ்வையும் தனித்தனியாக பிரித்து நோக்கி ஒரு வழி சொல்ல மறுவழி விட நேர்ந்தது. அதனால் கடவுள் வாழ்வு பேரின்ப வாழ்வு இந்த உலகில் தோன்றி என்றும் தடையில்லாது விளங்கக்கூடாது போயிற்று. உலகம் அறிந்த மகான்களின் சித்த கணத்தார் பலர், முனிவர்கள் பலர், அருகர், புத்தர், திருவள்ளுவர், நாயன்மார்கள், ஆழ்வாராதிகள், வேதவியாசர், ஆதிசங்கரர், இராமானுஜர், மத்துவர், யோகியர், யோக ஞானியர் பலர், பிற்காலத்தே வந்த பக்தர்கள், சமரச ஞானிகள், மனிதாபிமானிகள் எத்தனையோ பேர். இவர்கள் போக நம் பாரத நாடை தோற்றுவித்த பெரியோர் பலர், பிற நாட்டில் தோன்றிய இயேசு கிறிஸ்து, முகமது நபியும் அவர்களின் வழித்தோன்றல்களும் பலராவர். இவர்கள் எல்லாம் மகான்கள் என பலரால் போற்றப்படுகின்றனர். அப்படி போற்றிக் கொள்ளுகின்றவர்களுள் அவர்களின் உபதேசங்களை பின்பற்றி லட்சியங்களை அடைய முயலுகின்றவர்கள் ஒரு சிலரேயாக உள்ளனர். மற்றையோர் தம் தலைவர்களை புகழ்ந்து கூறி அவர்கள்பால் பற்றுரிமை காட்டிக் கொள்வதோடு சரி, அவர்கள் காட்டிய வழிகளை கை கொண்டு நடந்து லட்சிய சித்தி அடைய முயன்றுகின்றார்கள் இல்லை. லட்சிய சித்தி அடைய முயல்கின்றார்கள் இல்லை. அந்த மகான்களின் உண்மை என்ன? அவர்கள் காட்டுகின்ற வழிகள் சரியானவைதாமா என்று அறிந்து தெளிகின்ற அருட்பேரறிவு மனிதன் உள்ளத்தில் உதயமானால் அன்றோ பயன் உண்டாம். அதற்கு ஒவ்வொருவரும் தம் மாயா மனத்தெளிவின் பொருட்டு தயா ஒழுக்கத்தோடு இருந்து சத்விசாரம் செய்தல் வேண்டும். அப்படி செய்து கொண்டிருக்கும் போது அவரவர் உள்ளத்தில் சுத்த தயவோடு பரஞ்சோதி எழுந்தருளி அறிவிக்க வேண்டியதை அறிவித்து அடைவிக்க வேண்டியதை அடைவிக்கும். இது நிச்சயம். அப்படி உள்ளத்திலே தயா பெருஞ்சோதி தோற்றியதும் அதுவே நாம் அறிந்து அடைய வேண்டிய ஆண்டவர் சுரூபமாகவும் உணர்த்தப்படுகின்றோம். அந்த தயா பெருஞ்சோதி ஒன்றே நமது தனி உரு. இதுவே எக்காலத்தும் எவ்விடத்தும் எப்பொருளாயும் எவ்வுயிராயும் உண்ணின்று விரிந்து உருப்பெற்று விளங்கிக் கொண்டுள்ளதாகும். உண்மையில் இது நம் அகத்தில் மட்டும் நிலைத்திருந்து விளங்கிக் கொண்டிருப்பதாம். இதுவே அக அனுபவ நிலை. இந்நிலையில் பிறழாதிருந்து கொண்டு
உலகத்தை நோக்கும்போது இதுவே ஒவ்வொரு மகானின் உள்ளத்திலிருந்து தன் சிறிதளவு சக்தியை விரித்து அவர் அவர்களின் சுரூப ரூப சுபாவமாயும் புறவண்ண தோற்றமும் செயலும் கொண்டு விளங்குவதாகவும் அறிந்து கொள்ளுகின்றோம். ஆதலின் புறத்தே காணும் அவ்வெல்லா மகான்களும் நம் பதியின் ஏகதேச அம்சங்களே என்றும் தெளிவுறுகின்றோம். அப்படி அங்கங்கு தன் ஏகதேச அம்சத்தை காட்டி மறைக்கின்ற நம் பதி பூரணமாக நம் அகத்தே என்று கண்டுகொள்ளப்படுகின்றார் எனவும் தெளிவுறுகின்றோம். இப்பொழுது நாம் யார், பிறர் யார், அந்த தயா பெருஞ்சோதி ஒருவரே அல்லாமல் பிரிது எவரும் என்றும் இல்லையாம். ஏகராகிய அவ்வொருவரே நாம் தனித்தனி ஒருவராக ஒவ்வொருவராக உள்ளோம். அந்த ஒன்றாகிய பூரணர்தானே தன்னை நமது அகத்தை முழுமையாய் வெளிப்படுத்தி கொண்டு தனது ஏகதேசத்தை பிறர் அண்டு காட்டி காட்டி ஒழித்துக் கொண்டிருப்பதாகவும் அறிந்து கொள்கின்றோம். ஆகையால் இதுவரை உலகம் கண்டதும் காணாததுமாய் தோன்றி மறைந்து போன மகான்களும் இதுபோது மகான்களாய் கருதப்படுகின்றவர்களும் புறத்தே அறியப்படாது இருக்கின்றவர்களும் நமது அகமுடையானின் ஏகதேசங்களாகவும் திருவருளால் அறிவிக்கப்படுகின்றோம். இப்படி அறிவிக்கின்றதும் அறிந்து அனுபவிக்கின்றதும் ஒன்றாகவே உள்ளதால் அவர் என்றும் நாம் என்றும் பிரித்தறிதற்கு இருவேறு பொருள்கள் இல்லை என நிச்சயமாக கொள்ளப்படுகின்றதாகும். ஆகவே அந்த அருட்பூரணராகிய பெரும்பதியை ஒன்று இருந்து வாழ்கின்ற வாழ்க்கை அனுபவம் இந்த நம் சிறநடு சிற்றம்பலத்தில் இருந்துதான் காரியப்படுமே அல்லாது அது பிற எவ்விடத்தும் எவ்வகையிலும் வெளிப்படாதென அறிதல் வேண்டும். அடுத்த தலைப்பு அனுபவ நிலை. மேலும் நம் பதி ஒருவராகவே அனுபவிக்கப்படுவதால் நம்மோடு ஒன்றிய பிரிவில்லாத நிலையில் கண்டுகொள்ளல் அன்றி சாயையான பிறவற்றில் அப்பதியை கண்டடைய செய்வது அறியாமையே. அப்படி பிறவிடங்களில் நாட்டம் வைத்து செல்லும் போது உண்மை நிலையில் பிறள நேர்ந்துவிடும். அந்த பிறழ்ச்சியால் ஒருவனது நிலையும் வாழ்வும் தாழ்ச்சி பெற்று அழியும். ஆகையால் அக அருளம்பர நிலையினின்று அணுவளவும் நீங்கக்கூடாது. உண்மையில் நித்திய நிறைவான தயாபெருஞ்சோதியே நாமாக அக அம்பலத்தே எழுந்தருளி விளங்குகின்றார். அப்படி விளங்குகின்றவரே தமது முழுத்தன்மையை அனுபவத்தில் வெளிப்படுத்திக் கொள்ளவே நமது தமது ஏகதேசத்தை பல பலவாகிய மகான்களின் ஆறாக பலகாலத்தும் காட்டி கொடுத்து கொண்டுள்ளார். புறத்தில் அங்கங்கு காணப்படுகின்றவரெல்லாம் அப்பதி ஏகதேசத்தின் கூறுகளாகிய மாயா தோற்றங்களே அன்றி அவர்களில் எவரும் அந்த பூரணருக்கு எந்தவிதத்தும் ஒப்பாகார்கள். ஒவ்வொருவரும் அவர் அவர்களின் பரிவாக தவ முயற்சிக்கு தக சில பல அற்புத சக்தி சித்திகளை பெற்று மகான்கள் என நிலவி நின்று ஒழிகின்றார்கள். அவர்களெல்லாம் அழிவற்ற ஆன்மாக்களே அல்லாது அழிவற்ற அருள் வடிவாகிய சுத்த பிரணவ ஞானதேகத்தை பெற்ற நித்தியானந்தர்கள் ஆகமாட்டார்கள். ஆகையால் உலகம் கண்ட எந்த ஒரு மகானையும் நாம் லட்சியமாக கொள்ளக்கூடாது. அப்படியென்றால் அவரை அலட்சியப்படுத்துகின்றதாக நினைக்கக்கூடாது. ஏனெனில் அந்த மகான் நமது அகமுடையானின் ஏகதேச உண்மையை வெளிப்படுத்தும் ஒரு சாட்சியாக வந்தவர். ஆதலின் அந்த உண்மையை அவர் மார்க்கமாக தெரிந்து கொண்டு அதன் பூரணத்தன்மையை வழங்கும் அவர்க்கும் நமக்கும் மற்றெல்லோருக்கும் அகமுடையானாய் திகழ்கின்ற நம் அகப்பெருமானை சார்ந்து கொள்ளல் வேண்டும். இதனால் நமக்கு துணையாக திருவருளால் வருவிக்கப்படுகின்ற எந்த ஒரு மகானையும் பயபக்தியோடு மதித்து போற்றி தயவு தொண்டு செய்து இன்பளித்து நாமும் உல மகிழ்ந்து இருத்தல் வேண்டும். அரங்குலவுதோழி இங்கே நீயுரைத்த வார்த்தை அறிவறியார் வார்த்தை எதனால் எனில் இம்மொழிகள் உறங்குவதும் விழிப்பதும் பின் உண்ணுவதும் இரத்தல் உருவதுடன் பிறத்தல் பல பெறுவதுமாயுடலும் மரங்குலவு மனுக்கள் பலர் செய்த விரதத்தால் மதத்தலைமை பதத்தலைமை வாய்த்தனர் அங்கு அவர்பால் இரங்கலிலேன் பேசுதலால் என் பயனோ நடஞ்சை இறைவரடி புகழ் பேசி இருக்கின்றேன் யானே என நம் திருவருட்பிரகாச வள்ளலார் கூறியுள்ளார். ஆகையால் மகான்கள் எனப்படுவோர் பூரணம் பெறாத ஆன்ம அணுக்களே என்றும் அவர்கள் ஆற்றிய தவவிரதங்களால் மதத்தலைமை பதத்தலைமை அடைந்தும் சித்திகளோடு விளங்கியும் மறைந்து போகின்றார்கள் என்றும் அறிகின்றோம். ஆதலின் அவர்களின் சரித விவரங்களை
விபவங்களை பேசி கழித்தலை விட அவர்களுக்கு காரணபூரணராகி உள் விளங்குகின்ற கடவுளை அகநிலையில் கண்டு போற்றிக் கொண்டிருத்தல் பொருத்தமானதாம். உயர்வாகிய அவ்வகநிலை நின்று இறங்கி புறவண்ணம் கொண்ட அனித்தியர்களை போற்றிக் கொண்டிருந்தால் நமது அகநிலை பிறழ்ந்து புறத்து அலைந்து கெடவே நேரும். ஆகையால் தான் எல்லா மகான்களின் தாயகமாகிய இறைவனையே அவர்தம் அருட்சக்தி பொருட்சக்தி யோகசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி விளக்கங்களையே எவர் உள்ளும் புறமும் கண்டு போற்றிக் கொண்டிருத்தல் வேண்டும். இது திருவருளாணை. மாயாக்காரிய தோற்ற உலகில் கடவுளரின் ஓர் ஒரு சக்தியை விசேடமாய்ப் பெற்று சில காலம் பலரும் போற்ற விளங்கி இருந்தவர்களும் அவர்கள் மறைந்தொழிந்த பின்னும் அவர்களுடைய சாதன சாத்திய விசேடங்கள் பலகாலம் போற்றப்படும் நிலை பெற்றிருந்தவர்களும் கடவுள் உண்மையை ஓரோரளவு உலகிற்கு வழங்க வந்தவர்கள் ஆவார்கள். ஆதலில் அக்கடவுள் உண்மையை மக்கள் அறிந்து கொள்ளவும் அதனை பூரணப்படுத்திக் கொள்ளவும் அனுகூலமாக ஒரு சில குறிப்புகள் வேண்டியுள்ளன. இக்குறிப்புகள் ஒவ்வொருவரின் வாழ்க்கை வரலாறாக மட்டும் உள்ளன அல்லவாம். அவர் அவர்களின் அகம் விளங்கும் இறையொளியின் சிதறல்களாகத்தான் திகழக் காண்கின்றோம். இக்கடவுள் அனுபவம் பிறர்க்கு வழங்கப்படவே நம் முன்னோர் எல்லா நூலும் கலையும் நவின்றனர். அடுத்த தலைப்பு கற்பனா நூல்களின் விளைவு. ஆகையால் அவர்களுடைய நூல்களிலும் பிற கலைகளிலும் உலகியற் புறக்குறிப்புகள் விசேடமாய் காண்பதற்கில்லையாம். அப்படி கதை போல் கற்பிக்கப்பட்டாலும் கூட அவைகளில் உள்ளீடாக மெய்ப்பொருள் விளக்கமும் அதனை கண்டடையும் முறையும் பொதிந்து வைக்கப்பட்டிருந்தல் காணலாம். இப்படித்தான் இலக்கண இலக்கியங்களும் இதிகாச புராணங்களும் பிற சிறப்பு நூல்களும் மற்ற கலைகளும் தோற்றுவிக்கப்பட்டுள்ளனவாம். எனினும் அவைகளை தோற்றுவித்த பெரியோர்களெல்லாம் ஓரளவு விசேட சக்தியை பெற்றிருந்தவர்களே அன்றி பூரணம் பெறாத மாயாகாரிகளாக இருக்கின்றமையால் உண்மை விளக்கம் குன்றி கற்பனை புனைவே மிகுதியாக வெளியாகி உள்ளதாம். ஆதலின் அவற்றின் உள்ளீடான மெய்ப்பொருளை மட்டும் கிரகித்துக் கொள்ள வேண்டியது அறிவுடையோர் கடமையாகும். புறப்பகுதிகளை அதிகம் புலனறிவினால் ஆய்ந்து ஆராய்ந்து உழன்று கொண்டிருந்தால் வாழ்வே பயனின்றி கடும். எடுத்த பிறப்பின் லட்சியம் சித்திக்காது போய் நஷ்டமடைய நேரும். இந்த உண்மையை முதலில் தெரிந்து கொண்டால்தான் நம் முன்னோர் ஏன் தம் வாழ்க்கை வரலாற்றினையோ பிறந்து வளர்ந்த சரித வைபவங்களையோ கூறாது போனதற்கு காரணம் இதுவென்று தெரியும். ஆக நிலை ஓர்ந்து அறியா அயல் நாட்டவர்களே, புற வரலாறுகளையும் பொழுதுபோக்கிற்கான வீண் குறிப்புகளையும் வரைந்து வனைந்து வைத்திருக்கின்றார்கள். அன்னார் தொடர்பு கொண்டு வாழ நேர்ந்த நம்மனோர் கற்றுக்கொண்டது இப்பொழுது தோற்றியுள்ள புற வாழ்க்கை ஆராய்ச்சி முறைகளேயாம். இவ் ஆராய்ச்சி துறையில் அதிகம் பழகப் போய் அகத்துறை மெய்கான்முறை அதிகம் மறைவுற்றுள்ளது. பிறரை பற்றி மகான்களை பற்றி அவர்கள் கூற்றுக்களை பற்றி நுணுகி ஆராய்ந்து ஆராய்ந்து மதிப்பீடு செய்கின்ற திறனாய்வாளர்கள் உண்மையை அறிந்து பற்றி உயர்நிலை கொண்டு பெறாது வீண் போகின்றார்கள். புறத்திறனாய்வு இல்லை என்றால் இந்நாளைய உலகறிவும் ஒட்ட ஒழுகும் முறையும் பெற முடியாது. பத்தாம் வசலியாக பின்தங்கி கிடக்க நேருமே என கூறுகின்ற அறிஞர்களுக்கு ஒன்று கூறுவாம். புற உலகை வெறுக்கவும் மறுக்கவும் துறக்கவும் நாம் சொல்லவில்லை. அக உண்மையை தயா ஒழுக்க நெறி நின்று கண்டுகொள்ள வேண்டியது முதல் வேலையாகும். அப்படி அகநிலையுற்று தயாநிலை நின்று அனகமுற விரிதல் வேண்டுவது இரண்டாவது காரியமாகும். இவ்விருமுறையால் உண்மை அறிவதும் அதன்படி உலக காரியங்கள் ஒவ்வொன்றிலும் உண்மை இன்பத்தை காண்பதும் சாத்தியமாகும். இப்படி அனக வாழ்வு தழைத்தால்தான் உலகில் எல்லாம் நலமாக திகழும். அது இல்லாததால் இன்று உலகம் பொய் போக புலநெறியில் மிகுதியாக அல்லல்பட்டு கொண்டு கிடக்கின்றது. சுத்த தயவோடு கூடிய விஞ்ஞானம் மெய்ஞானத்தை எளிதில் அடைவிக்குமே. மாய வாழ்க்கையை மெய்யென்று எண்ணி மயங்கிடா வகை நல்கும் அருளொளியை நமது உள்ளத்தில் ஏற்றி வைத்துள்ளார் நம் பதி. அவ்வொளியை கருதி கருதி நம்மை மறந்து நாம் அதுவாகி நின்றால் சூழுலகம் அருளொளிமயமாக நம் அருள் ஞான கண்ணுக்கு நன்கு புலனாகும். அக்காட்சியோடு தயவு செயலிலே செயலாலே சூழலையில் அன்பின்பம் செய்து கொண்டிருப்பது நம் கடமையாம். அடுத்த தலைப்பு தேவர் நரகர் சுரர் அசுரர் முதலியோர்கள். மனித பிறப்பு எய்தியிருந்து புகழ்பட வாழ்ந்து பிறரால் மதிக்கப்படுகின்றவர்கள் மதிக்கப்பட்டவர்கள்தான் மகான்கள் என போற்றப்படுபவர்கள். இவர்கள் அல்லாது தூலதேக நிலை கடந்து சூக்கும ஆவி வடிவங்களில் தேவர்கள் நரகர்கள் முதலியவர்கள் உள்ளதாக கூறப்படுகின்றனர். இவர்கள் அல்லாது பேருருவில் தோற்றும்
சுர அசுர பூத பைசாசர்கள் பலர் உளர் என்பர். இவர்கள் யாரும் சாதாரண மக்களின் கண்களுக்கு புலனாவதில்லை. ஆகையால் இவர்களே இல்லை என்று சொல்லிவிடற்கும் இல்லை. ஏனெனில் சிலருக்கு ஏற்படுகின்ற திவ்ய திருஷ்டி, சூக்கும திருஷ்டி, மாயாஜால திருஷ்டி, கனவு காட்சி முதலியவைகளால் அந்த தோற்ற அனுபவங்கள் வெளிப்படுகின்றன. இவைகளினிடத்து பலர் ஒருவிதமான நம்பிக்கையும் பற்றும் கொண்டுள்ளார்கள். ஏனெனில் அவர்களுடைய ஆற்றல் மனித தரத்திற்கு அப்பாற்பட்டதென்றும் அதனால் அவர்களால் நன்மைகள் அடையலாம் என்றும் எண்ணி பக்தி செலுத்துவோர் பலர் ஆவர். பலர் பயத்தாலே பணிந்து காக்கப்பட வேண்டும் என்கின்றனர். இவர்களையெல்லாம் மகான்களின் இனத்தில் சேர்த்து கொள்ளவோ மகிமை ஒன்றுமில்லாத தாழ்ந்த ஜீவர்கள் என்று அலட்சியப்படுத்திவிட்டு வாழாதிருக்கவோ கூடாது. இவர்களை உள்ளவாறு தெரிந்து கொள்வது நல்லது. இவர்கள் எல்லோருமே நமது தயாபெருஞ்சோதிபதியின் லேசங்களே ஆவர். இவர்களினுடைய தோற்றங்களும் ஆற்றல்களும் பயன் தரும் நம் பதியின் ஏகதேசத்தை விளக்க வந்தவைகளேயாம். ஆகையால் இந்த மாயா சூக்குமரூபிகளை எல்லாம் நம்புவதோ நம்பாமல் இருப்பதோ, அவைகளின் ஆற்றல் செயல் பயன்களை மதித்திருப்பதோ மதியாமல் மறுப்பதோ நாம் செய்ய வேண்டிய காரியம் அல்லவாம். அடுத்த தலைப்பு அகமிருந்து காணல். பின்னர் நாம் என்ன செய்ய வேண்டும் எனில், நமது அகப்பெரும்பதியை இரண்டர கலந்து நின்று இந்த மாயா சூக்கும உலகை நோக்குதல் வேண்டும். அப்போது எந்த சூக்கும தேவ நரக பைசாச பூத வடிவங்களை கண்டாலும் அனகதயவோடு பார்க்க, அவற்றினிடத்து பற்றோ வியப்போ அச்சமோ தோற்றாது பிச் என நினைத்திருக்க நேரும். அவற்றால் நமக்கு என்ன ஆக வேண்டும்? அவற்றையெல்லாம் ஆக்கி படைத்து ஆள்கின்றவர் நம் பதி. இப்பதியானைக்கு முக்காலும் அடங்கி தொண்டு செய்பவர்களே யாவரும் எதுவும் எல்லாம் செய்யவல்ல நம் இறைவர் அனகாட்சி புரிகின்றதால் சூழலையில் அவ்வாட்சியைக் கண்டு அதற்கு தக தயவு செய்து கொண்டு வாழ்வதே நம் கடமையாகும். அடுத்த தலைப்பு தெளிவு பெறல். மாயாஜால உலகு மக்கள் மதியை மயக்குகின்றது என குறைபட்டுக் கொள்கின்றார்கள் பலர். அந்த மாயை விரிக்கின்ற வலையில் பட்டு தப்பியோட முடியாது தவிப்பதாக கூறுகின்றார்கள் பலர். மாயையை பழித்து கூறி தூற்றி விளக்க முயல்கின்றவர்கள் பலர். மாயை என்பதே வெறும் கற்பனை. அதனை உள்ளபடி இயற்கை அன்னையாக கண்டு போற்றி பணிந்து இயற்கையோடு ஒத்து வாழ்வதே சாலும் என்கின்றனர் பலர். இவர்களில் எவர் கூற்றை ஏற்பது? அகவெளியால் நோக்கி உண்மை கண்டு ஆண்டவர் ஆணைப்படி நடப்போம். அருளாளன் ஆணையால் எல்லாம் தோன்றி தோன்றி மறைகின்றன. ஏன்? நம்மை பக்குவப்படுத்தி அருள்ஞான மேநிலைக்கு ஏற்றி வைக்கவே அச்செயல் நடக்கின்றது. அதுவே மாயாதே தோன்றி தோன்றி மறைகின்ற மாயையாகும். மதியை மாயை மயக்குகின்றதாக கருதுவது சரியன்று. புற மாயை அக அருள் ஆணையால் ஆளப்படுகின்றது. ஆதலின் அதில் குறை இருப்பதற்கில்லை. அந்த அகத்திற்கும் புறத்திற்கும் இடையிருந்து காண்கின்ற மருளுடைய மனத்தின் கண்ணே தோற்றுவது அந்த மயக்கம். அம்மனத்துக்கண் மாசு ஒழிந்தால், அருள் நோக்கம் உண்டானால் மாயை மயக்கமில்லை, அருளே புரிகின்றது என கண்டுகொள்வோம். பிரபஞ்சம் மாயை விரித்த வலையல்ல, மனத்தை பக்குவப்படுத்தும் கருவியே எனவும் காண்கின்றோம். மாயையை பழித்து கூறி தூற்றுவதெல்லாம் மறைமுகமாக மனத்தை ஒருத்து திருத்தலேயாகும். இயற்கையே மாயா அன்னை. சூழவிருந்து உடலை வளர்த்து உயிருணர்வை வளர்த்து பக்குவப்படுத்துகின்றதால் அதனை விருப்பு வெறுப்பின்றி துணை கொண்டு வாழ்ந்து பிறவி பயன் பெற்றுக் கொள்ளுதலே நன்றாம். அடுத்த தலைப்பு துவாதச அனுபவ நிலை. மனத்துக்கண் அருளலி நிரம்பும் தருவாயில் அம்மனமே தன்னை இழந்து அருஜோதி மயமாகி இலங்குவதாம். இந்த அருஜோதி நிலை வளர மனம் எவ்வளவோ காலம் இந்த மனித பிறப்புருவில் பலவிதமான வாழ்க்கை சூழலில் பழக்கப்பட்டு சுகதுக்கங்களை அனுபவித்து கடந்து வரவேண்டியுள்ளது. தேகபோகங்களில் இச்சையொழித்து அருள் அனுபவம் ஒன்றிலே பற்றுண்டாகி தொற்றி ஏறும்போது பன்னிருபடிகள் தோன்றுகின்றனவாம். அவையாவன: ஒன்று பூதநிலை, இரண்டு கரணநிலை, மூன்று பிரகிருதி நிலை, நான்கு மோகனி நிலை, அஞ்சு அசுத்த மாயா நிலை, ஆறு அசுத்த மகாமாயா நிலை, ஏழு சுத்த மாயா நிலை, எட்டு சுத்த மகாமாயா நிலை, ஒன்பது சர்வ மகாமாயா நிலை, பத்து குண்டலி நிலை, பதினொன்று பிரணவ நிலை, பன்னெண்டு பரிக்கிரக நிலை. இப்பன்னிரண்டு படிகளாகிய நிலைகளின் மீதேறி நிற்கும்போதுதான் அருள் ஒளி தோற்றி இரண்டர கலந்து கொள்ளுகின்றது. அதுவே பதிமூன்றாவதாகிய திரையோத சார்ந்த
அனுபவம் அருள் அனுபவ பெருநிலையாக வள்ளலார் வழங்கியுள்ளார். இந்நிலைகளும் இவற்றின் அனுபவங்களும் சுத்த சன்மார்க்கத்திலேயே கண்டகொள்ளப்படுவன. ஆகையால் இங்கு பெயரளவில் குறிக்கப்பட்டன. தயாவிசாரம் செய்வோர்க்கும் உன்னின்றே உதவப்படும். இதற்கு நூலாதாரத்தோடு புற ஆதாரங்கள் எவையேனும் உண்டோவெனில் உண்டு. மதுரை துவாதசாந்தபதி என்பது அடுத்த தலைப்பு. இந்த அருள்நிலை அனுபவம் வழங்க வந்த சிவசித்தர்கள் சைவ ஆகமங்களையும் அவற்றின் உண்மை விளக்க வந்த சிற்ப ஆலயங்களையும் நமக்கு துணை கருவிகளாக தந்துள்ளார்கள். அந்த சிற்பாலயத்தில் ஒன்று பாண்டிய நாட்டு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில். இது விலங்கு தலமே ஸ்ரீசக்கர வடிவமாம். இது விலங்கு தலமே ஸ்ரீசக்கர வடிவமாம். இது துவாதசாந்த பீடமாகவும் கூறப்படும். இங்கு எழுந்தருளி விளங்கும் மூர்த்தி சுந்தரேஸ்வரர் சொக்கேஸ்வரர் மீனாட்சியுடன் விளங்குகின்றவர் எனப்படுவார். மீனாட்சியே அருளாட்சி அருட்ஜோதி. ஆகையால் இத்துவாதசாந்த பதியில் திகழ்கின்றவர் எல்லாம் வல்ல அருட்ஜோதி பெரும்பதியே என தெளிய உள்ளதாம். சீகாழி இத்துவாதசாந்த அனுபவம் குறிக்க வந்த பெரிதொரு சிற்ப கோயில் வளரும் திருத்தலம் சீகாழியாகும். இங்குதான் சைவ தெய்வ குழந்தை திருஞான சம்பந்தர் தோன்றி 3ஆம் ஆண்டில் அருட்பால் உண்டு தோடுடைய செவியன் என்னும் அருட்பாடல் பாடினதாம். இத்தலமே நம் துவாதச அனுபவ நிலைகளுக்கு ஒப்ப அந்நிலை குறிக்கும் பொருள் கொண்ட 12 பெயர்களாக அப்பதிக்கு வழங்கப்பட்டு உள்ளனவாம். அவைகளை வரிசையில் கூறுவாம். 1 பிரம்மபுரம் பூதநிலை, 2 வேணுபுரம் கரணநிலை, 3 புகலி பிரகிருதி நிலை, 4 வெங்குரு மோகினி நிலை, 5 தோணிபுரம் அசுத்தமாயா நிலை, 6 கூந்தராய் அசுத்தமாகா மாயா நிலை, 7 சிவபுரம் சுத்தமாயா நிலை, 8 புறவம் சுத்த மகாமாயா நிலை, 9 சண்பை சர்வ மகாமாயா நிலை, 10 காழி குண்டலி நிலை, 11 கொச்சை வயம் பிரணவ நிலை, 12 கழுமலம் பரிகிரக நிலை. இத்துவாதசந்த தலத்திலே நம் சம்பந்தர் அருட்பாலுண்டு பாடிய முதற்பாவே மேற்குறித்த தோடுடைய செவியன் என்ற கடவுளை கற்பித்து கூறும் செய்யுள். இச்செய்யுளில் பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மாம் இவனன்றே என சுட்டாமற் சுட்டி காட்டியுள்ளார். மற்ற செய்யுள்களில் அப்பதிக்குரிய மற்ற பெயர்களை வைத்து பாடியருளினார். சிற்ப சித்தர்கள் கண்ட ஆலயங்களில் யோகாற்புத சக்தி சித்திக்கே முதலிடம் கொடுத்துள்ளார்கள். ஆதலின் அந்த யோகசக்தியின் விசேடம் குறிக்கும் வண்ணம் குண்டலின்லேயே அனுபவம் சுட்ட வந்த காழி என்னும் பெயரையே உலக வழக்கில் வழங்க செய்துவிட்டார்கள். அதுவே இன்று சீகாழி அல்லது சீர்காழி என விளங்குகின்றதாம். இங்கு ஞானசம்பந்தருக்கு திரையோக சார்ந்த அருள் அனுபவம் ஏற்பட்டது. அதுவே அவர் 3ஆம் ஆண்டில் அருட்பாலுண்டு அருட்பாடல் பாடி அற்புத சித்திகள் பல புரிந்து கொண்டு 13 ஆண்டுகள் தலங்கள் தோறும் சென்று தேவாரம் பாடியதாகும். முடிவில் திரையோதசம் என்னும் 13ஆம் நிலை அனுபவத்தை தமது 16ஆம் ஆண்டில் பெற்றார். அதுவே பெருமனநல்லூர் திருமண விழாவில் திருஞான சம்பந்தர் அருள் திருவுடன் ஜோதியில் கலந்தார் என்க. இவ் அனுபவம் ஒவ்வொருவரும் அகத்தை கண்டு பெற வேண்டிய ஒன்றே. அந்த லட்சியத்தோடுதான் புறத்தே மூர்த்தி தல தீர்த்த விசேடங்களோடு ஞானசம்பந்தருடைய வரலாறு கற்பிக்கப்பட்டுள்ளதாம். ஆகையால் அதே லட்சிய சித்தியின் பொருட்டு திருஞான சம்பந்தரின் உண்மை வரலாற்றை ஆய்ந்து கொள்ள வேண்டும் நாம். அதனை விடுத்து வீண் சர்ச்சையில் இறங்கி திருஞான சம்பந்தர் வரலாறு முற்றிலும் உண்மையா பொய்யா என்றும் பிற சரித்திர சான்றுகளுக்கு பொருந்தி உள்ளதா இல்லையா என்றும் அந்த சம்பந்தரை வழிபடலாமா அல்லது அவர் வழிபட்ட சிவபெருமானைய நேரடியாக வழிபடலாமா, அந்த சிவனடியாராகிய சம்பந்தரை போற்றிய ராமலிங்க வள்ளலாரை போற்றுதல் சரியா என்றெல்லாம் மனமயக்கம் கொண்டு அலைகின்றனர் பல மாயாக்காரிகள். இது முதல் அந்த மாயை ஒழிய நம் அருட்பெருஞ்சோதிபதி திருவருள் பாலிப்பாராக. அந்த அருளாலே அருளை போற்றி பணிந்து அருளடைந்து ஆனந்திப்போமாக. இப்பொழுது நமக்கு திருஞான சம்பந்தர் ஒரு மகானாகவும் அகமலர்ந்த அருட்ஜோதியின் சிறு கூறாகவும் விளங்கி உண்மை உணர்த்தி சென்ற ஒரு தத்துவ ரூபியாகவும் கண்டுகொள்ளப்படுகின்றார். அவர் கண்ட தோடுடைய செவியன் அருட்ஜோதி பெரும்பதியின் அருட்கற்பனா சிற்ப வடிவமே. இவ்விருநிலை உண்மையும் அருள்நிலையில் கண்டு போற்றியவர் ராமலிங்க சுவாமிகள் இன்னும் திருவருட் பிரகாச வள்ளலார். இவர் கண்டு போற்றி அடைந்தது எல்லாமான அருட்பெருஞ்சோதியே. மேலும் இவர் தம் புறவண்ண வடிவங்களை வைத்து வணங்கி வழிபட வேண்டாம் என்று திட்டவட்டமாக சொல்லி எல்லாமான எல்லாம் வல்ல தனித்தலைமை பெரும்பதியாகிய
அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையே வழிபட்டு உய்யுமாறு அணி செய்துள்ளார். ஆதலால் நாம் எவரையும் எதையும் லட்சியமாக கொண்டு புறநிலையில் சிக்கி உடலாது. அருட்ஜோதிபதியையே லட்சியமாக கொண்டு எங்கும் என்றும் தயா வழிபாடு செய்வோமாக. அடுத்த தலைப்பு மகான்கள். கடவுளின் ஓரளவு அதிக அருளை பெற்று சிறந்து விளங்கியவர்கள் ஒரு சாராரால் மகான்கள் என போற்றப்படுகிறார்கள். ஏனையோர்களால் அப்படி போற்றப்படுகின்றார்கள் இல்லை. ஏன்? அவர்கள் அம்மகான்கள் எனப்படுவோரை அப்படி மதித்து போற்றுவதில்லை. ஏனெனில் அவர்களை பற்றி விசேடமாய் அறிந்து கொள்ளாமை ஒன்று, அவர்களிடத்து விளங்கும் மகத்துவங்கள் மாயாஜால சக்தியின் பாற்பட்டவை என கருதியிருத்தல் ஒன்று, அவர்களும் அவர்களுடைய ஆற்றல்களும் நம் பெரும்பதியின் லேசங்களே எனக் கண்டு அப்பதியை போற்றிக் கொள்ளலன்றி அவர்களை போற்றக்கூடாதென தெளிந்திருத்தல் ஒன்று ஆகிய இம்மூவகையால் மகான்கள் மதிக்கப்படுவது இல்லை. ஒரு மகானை ஓர் அப்ராணி சாதாரண மனித ஜீவனாக கருதி அலட்சியமாயிருத்தல் மூடம். அவரை ஒரு சிறந்த மகானாகவே எண்ணி அளவுக்கு மேல் போற்றுக்கொண்டிருத்தல் மாயை. இது மூடநிலையை விட சற்று உயர்ந்தது, மருள் மயக்க நிலை என கூறப்படும். இதனால் மகானை மகானாக எண்ணும் எண்ணத்தால் ஓரளவு நன்மை உண்டாவதே அன்றி பெரிய நன்மையாகிய கடவுள் நிலை கண்டுகொள்ள முடியாது. ஆகவே அம்மகானை மனிதனாக கருதி இருத்தலையும் மகானாக கண்டு போற்றுதலையும் விட்டுவிட்டு நம் பதியின் சிற்றியல் வண்ணமாக கண்டு கொண்டு தயவு தொண்டு செய்திருத்தலே அறிவுடைய செயலாகும். இத்துடன் இந்த 8வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, தயவு.